வணக்கம். இன்னைக்கு உணய உலகு நிகழ்ச்சியில் முளைக்கட்டிய பயிர் வகைகளோட மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பொருட்கள் சோம்பு, ரெண்டு மிளகாய், சீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய். இதில் என்னென்னா இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளில் வந்து நான்கு பயிர்கள் இருக்கு. சோயா, கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, கொள்ளு. வாங்க, வானல் காஞ்சிச்சு. அந்த முளைக்கட்டிய பயிர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அதை முளைக்கட்டதுனால அது கொஞ்சம் ஊறி இருக்கும். அதில் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த முளைக்கட்டிய பயிர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து போட்டிங்கன்னா நல்லா வந்து போச்சு. இந்த முளைக்கட்டிய பயிர்கள் வந்து இப்போ கடையிலே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, பாக்கெட்டில் இருக்குது. அதனால் அது தெரியாதவங்க அது அந்த பாக்கெட்டில் இது பண்ணிக்கோங்க. வானல் வச்சாச்சு. அதில் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகு, மிளகு நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்கோம். அந்த மிளகு நம்ம மிளகு நுணுச்சி வேதை போட்டுக்குங்க. அடுத்து காஞ்ச மிளகாய், இஞ்சி, இஞ்சி நல்லா போட்டு இது பண்ணிக்கங்க, மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு வதக்கிங்க. பச்சை மிளகாய், அடுத்தது பச்சை மிளகாய் போட்டு வதக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகு, காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா இது கரைப்பிட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வானலில் வதக்கிங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயம் வாசனையாக இருக்குது, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு நல்லா வதக்கி அதில் நம்ம ஏற்கனவே முளைக்கை தேவை பயிர் தனியாக நம்ம வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த முளைக்கட்டிய பயிர் இப்போ நாம்ளே அதை ரெடி பண்ணலாம். 12 மணி நேரம் ஊறணும். அது மறுபடியும் துணியில் கட்டி வச்சு மறுபடியும் ஒரு 12 மணி நேரம் இருந்தால் தான் அந்த முளைகள்லாம் அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த இதெல்லாம் வரும். அதை நம்ம ரெடி பண்ணணும். அதை வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய், எலுமிச்சை பழம், எலுமிச்சை பழம் சாறு கொஞ்சம் அதில் விடுங்க, கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழ சாறு அது பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் நம்ம பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம் அதுலேருந்து, அந்த துருவலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் போடுங்க. போட்டுட்டிங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள் மசாலா சுண்டல் ரெடி. முளைக்கட்டிய பயிர் வகையில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. நன்றி.